கர்த்தருடைய ஆவியினர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. நீங்க கர்த்தருக்கு இடம் கொடுக்கலன்னா அங்கு விடுதலை கிடையாது. கர்த்தருடைய ஆவியினருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உள்ளத்துல வர்றாருன்னா இப்படிதான் வர்றாரு. இதோ வாசப்பிள்ள கதவை இடம் கொடுத்தாதான் தேவன் வருவார். இடம் கொடுக்கலன்னா வரமாட்டார். இந்த வார்த்தை கர்த்தருடைய ஆவியில் இடம் கொடுக்க 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 கொடுக்க, வார்த்தைக்கு இடம் கொடுக்க, ஜபத்துக்கு இடம் கொடுக்க, சபைக்கு இடம் கொடுக்க, சபையில கர்த்தருக்குள்ள வளர 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 மகிமை வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய ஆவியர் எங்கே உண்டோ அங்கே வியாதிக்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியர் எங்கே உண்டோ அங்கே தரித்திரத்திலிருந்து விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியினர் எங்கே உண்டோ அங்கு குடியிலிருந்து விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியினர் எங்கே உண்டோ அங்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டு. அநேகருக்கு விடுதலை இல்லை. சபையில் வர்றவங்களுக்கு அநேகருக்கு விடுதலை இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற சபைகளுக்கும் சொல்கிறேன், அன்னைக்கு ஏன் விடுதலை என்ன? கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுப்பது. கர்த்தருடைய ஆவியினர் எங்கே உண்டோ அங்கே தான் விடுதலை. உங்கள் வீட்டில் கர்த்தருடைய ஆவியினர் இடம் கொடுத்தீங்களா அங்கே விடுதலை. இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் தேவனுடைய ஆவியினர் இடம் கொடுப்பது அங்கே விடுதலை. இடம் கொடுக்காத இடத்துல விடுதலை இருக்காது. தேவ ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். தேவ ஆவியானவர் எங்க இருக்கிறார் விடுதலை உண்டு. உங்க கண்ணீர் கவலை கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் மாறும். கிவ் பிளேஸ் டு காட். இப்ப கர்த்தருடைய ஆவியில் நம்ம இடம் கொடுக்கணும். என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய ஆவியின் இடம் கொடுக்க ஆவியனோட இடம் கொடுத்ததுக்கு நான் வளர்ந்துட்டே இருக்கிறேன். நான் வளர்ந்துட்டேன்னு சொல்ல, பவுல் சொல்றாரு முற்றிலும் தெரியணும்னு சொல்ல முடியாதியா? நாங்கள் ஓடிக்கிட்டே சாவர வரலாம். நம்ம கத்திற்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்.